ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டியூட்டோரியல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 12th ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து 2 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். சரியா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டைபோல்னா என்னென்னு பார்க்க போகிறோம், அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்னா என்னன்னு 2 இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன். ஸோ இது ரொம்ப பேஸாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய 5 மார்க் க்வெஸ்சன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல். ரெண்டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்கும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு ஒரு டெரிவேஷன் பார்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் க்வெஸ்சன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த லெசன் வந்து எப்போதுமே சார்ஜஸ் பற்றினது தான். அப்போ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா, நம்ம மேக்னெட்டுக்கு 2 போல்ஸ் இருக்கு, நார்த் அண்ட் சவுத். அப்ப இங்க வந்து நம்ம போல்ஸ் சொல்ல முடியாது, சார்ஜஸ் பத்தி தானே படிக்கிறோம். ஸோ அப்ப டைனா 2. ஸோ 2 டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் பார்க்க போறோம். ஆனா என்ன கண்டிஷன்னா, ரெண்டுத்தோட மேக்னிடியூடும் ஈக்குவலா இருக்கணும். இப்ப இது பிளஸ் கியூன்னு எடுத்துட்டோம்னா ஒரு சார்ஜ், இன்னொரு சார்ஜ் வந்து மேக்னிடியூட் அதோட அளவு ஒண்ணுதான், சார்ஜோட அளவு ஒண்ணுதான், ஆனா சைன் வந்து டிஃபரெண்டா இருக்கணும், மைனஸ் கியூவா இருக்கணும். ஓகே. ஸோ எலக்ட்ரிக் டைபோல்னா என்னன்னா, 2 equal and opposite charges separated by a small distance constitute electric dipole. So what is electric dipole kana answer idha. So rendu onnoda onnu seind irukadhu, eppodume or particular distance or small distance la separate a irukiradha electric dipole appdin solranga. ஓகே. இப்போ இதுக்குரிய டைபோல் மொமெண்ட்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். நெக்ஸ்ட், இந்த டைபோல்னால கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட பத்தி நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் க்வெஸ்சனா பார்க்க போறோம். ஓகே. ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல் பார்த்தாச்சு. எந்தெந்த மாலிக்யூல்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் எப்போதுமே ஸ்மால் டிஸ்டன்ஸை செப்பரேட் ஆயிருக்கும், அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கணும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல். அப்போ நம்ம முன்னாடி பார்த்தச்சு எலக்ட்ரிக் டைபோல்னா என்னது, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய மாலிக்யூலுக்கு உடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் எப்போதுமே செப்பரேட்டடா இருக்கணும், அப்படின்னா அது பெர்மனன்ட் டைபோலா இருக்கும். ஓகே. அந்த மாதிரி மாலிக்யூல்ஸை தான் நம்ம எக்ஸாம்பிளா பார்க்க போறோம் எலக்ட்ரிக் டைபோலுக்கு. என்னென்ன? கார்பன் மோனாக்சைடு, வாட்டர், HCl, இந்த மாதிரி சில மாலிக்யூல்ஸ் இருக்கு. இந்த மாலிக்யூல்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் எப்போதுமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை செப்பரேட் ஆகும், எந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம. அதோட பை நேச்சராகவே சார்ஜஸ் செப்பரேட்டட் பை 2 ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இதுதான் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ அதுதான் இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, ரெண்டும் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கு. இதுக்கு இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ் லைக் கார்பன் மோனாக்சைடு, வாட்டர், HCl, அமோனியா, இந்த மாதிரி மாலிக்யூல்ஸ்க்கு எப்போதுமே பெர்மனன்ட் டைபோல் இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன் பார்க்க போறோம். வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? சரி. இப்போ நம்ம அகெயின் திரும்ப இந்த டயக்ராம் போறோம். ரெண்டு சார்ஜ், பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ், அது வந்து ஒரு ஆரிஜின் எடுத்துக்கிறோம், ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் மாதிரி எடுத்துக்கிறோம். இதுதான் ஆரிஜின் ஓன்னு எடுத்துக்கலாம். இங்கிருந்து இந்த பிளஸ் சார்ஜ் எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா ஏ. இதோட பொசிஷன் வெக்டர், பொசிஷன் வெக்டர்னா என்ன அர்த்தம், பொசிஷன் வெக்டர் எப்போதுமே ஆரிஜின்ல இருந்து நம்ம எந்த சார்ஜை கன்சிடர் பண்றோமோ அதோடைய டிஸ்டன்ஸை பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த பிளஸ் கியூ சார்ஜ் வந்து ஆர் பிளஸ் வெக்டாரா இருக்கு, இதுதான் பொசிஷன் வெக்டார். எப்போதுமே பொசிஷன் வெக்டார் வந்து ஆரிஜின்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுப்போம். அதே மாதிரி நெகட்டிவ் கியூ சார்ஜ் எங்க இருக்குன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல, இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு சார்ஜ் இருக்கு, அதோட மேக்னிடியூட் வந்து கியூ தான், பட் சைன் வந்து மைனஸ் கியூ. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அதே டிஸ்டன்ஸ், ஏங்கிற டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். ஓகே. கொஞ்சம் ரெண்டும் ஈக்குவல் தான், ஸோ கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இதோட பொசிஷன் வெக்டர்னா ஆல்வேஸ் எப்போதுமே ஆரிஜின்ல இருந்து இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம், அது வந்து ஆர் மைனஸ் வெக்டாரா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர் பிளஸ் வெக்டர் அண்ட் ஆர் மைனஸ் வெக்டர்னா என்னது, பொசிஷன் வெக்டர் ஆஃப் என்னது, பிளஸ் கியூ சார்ஜ் எங்க இருந்து, ஃப்ரம் ஆரிஜின், ஃப்ரம் த ஆரிஜின், இதுதான் வந்து ஆர் பிளஸ். ஆர் மைனஸ் என்னது, அதே தான் பொசிஷன் வெக்டர் ஆஃப்
நெகட்டிவ் கியூ சார்ஜ் ஃப்ரம் த ஆரிஜின். ஓகேவா? இப்போ இந்த டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைபோல் மொமெண்ட்டுங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அப்படின்னா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலாவை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் டைரக்ஷன் பார்த்துக்கலாம், அண்ட் தென் நம்ம ஃபார்முலாலேருந்து மேக்னிடியூட் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ இந்த டைபோல் மொமெண்ட்டோட ரெப்ரஸன்டேஷன் பார்த்தீங்கன்னா பி வெக்டர். பி வெக்டருங்கிறது தான் டைபோல் மொமெண்ட். பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணக்கூடிய சார்ஜ் பிளஸ் கியூ. ஆரிஜின்லேருந்து எந்த டிஸ்டன்ஸ் இருக்குது? ஆர் பிளஸ் வெக்டராக இருக்குது. அப்போ பிளஸ் கியூ மல்டிப்ளைட் பை அதோட பொசிஷன் வெக்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, மொமெண்ட் அப்படின்னாலே இப்போ இந்த டைபோல் சார்ஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த சார்ஜ் பிளஸ் அதோட டிஸ்டன்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் மொமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன? ஆரிஜின்லேருந்து ஆர் பிளஸ் வெக்டராக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் நெக்ஸ்ட் என்ன கன்சிடர் பண்ண கூப்பிடும்? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ மைனஸ் கியூ, அதோட டிஸ்டன்ஸ் என்ன? ஆர் மைனஸ் வெக்டராக இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன கொண்டு போகிறேன்? ஆர் பிளஸ் வெக்டர் அண்ட் ஆர் மைனஸ் வெக்டர், சாரி இது ஆர் மைனஸ் வெக்டர், அதோட யூனிட் வெக்டரை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். யூனிட் வெக்டர்னு என்னது? யூனிட் வெக்டர் எப்போதுமே டைரக்ஷனை கொடுக்கும். ஓகே, ஓகே, இந்த ஆர் பிளஸ் வெக்டர் வந்து அலாங் பிளஸ் எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறதுனால அதோட யூனிட் வெக்டரை பிளஸ் ஐ கேப் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மைனஸ் கியூ வந்து அலாங் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் இருக்கிறதுனால அதோட யூனிட் வெக்டர் வந்து மைனஸ் ஐ கேப். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே டைரக்ஷன் ஆஃப் வெக்டர் கொடுக்கும். ஓகே, அப்போ இந்த ஆர் பிளஸ் வெக்டருக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? அதோட டிஸ்டன்ஸ் மல்டிப்ளைட் பை யூனிட் வெக்டர். அதே மாதிரி ஆர் பிளஸ் அண்ட் ஆர் மைனஸ் ரெண்டுத்தையுமே ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் கியூ. ஆர் பிளஸ்ங்கிறது என்னது? ஏ மல்டிப்ளைட் பை யூனிட் வெக்டர். ஓகே, ஸோ ஏ த டிஸ்டன்ஸ், அது வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கு? பிளஸ் ஐ கேப். ஓகே, ஸோ பிளஸ் ஐ கேப் நான் இங்கே மாற்றிக்கல, பிளஸ்னே வச்சுக்கலாம். அடுத்தது பிளஸ் சார்ஜ் வந்து மைனஸ் கியூ. ஆர் மைனஸ் எங்கே இருக்கு? டிஸ்டன்ஸ் ஏ, ஆனால் டைரக்ஷன் எப்படி? மைனஸ் ஐ கேப் இருக்கு. ஸோ ஏ மைனஸ் ஐ கேப் அப்படின்னு வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? பிளஸ் ஆகிடும். அப்போ கியூஏ ஐ கேப் பிளஸ் கியூஏ ஐ கேப் இஸ் ஈக்குவல் டு 2qa i cap. இதுதான் டைபோல் மொமெண்ட். ஓகே, சோ டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா என்ன? 2qa i cap. சோ qங்கிறது சார்ஜ், aங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் த சார்ஜ் ஃப்ரம் த ஆரிஜின். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒன்று பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், ஒன்று நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் இருக்கனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் 2a எடுத்துட்டோம். ஸோ என்ன இது எப்படி எழுதலாம்? அதர்வைஸ் q into 2a into i cap அப்படின்னு எழுதும். ஸோ i capங்கிறது என்னது? பாசிட்டிவ் i capனா அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? அலாங் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். அப்போ டைபோல் மொமெண்ட்ங்கிறது வெக்டர் தானே? அப்போ அந்த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டர் இருக்கும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் இஸ் ஃப்ரம் நம்மளோட நெகட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்கு? மைனஸ் கியூ வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கு. ஸோ உங்களோட டைரக்ஷன் என்ன? பாசிட்டிவ் ஐ கேப்னா டுவர்ட்ஸ் த எக்ஸ் ஆக்சஸ், இந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். அப்படின்னால டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் இஸ் ஃப்ரம் நெகட்டிவ் கியூ டு பாசிட்டிவ் கியூ. ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போதுமே டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ் தான் இருக்கணும். அது எந்த லைனில் இருக்கு? அலாங் த லைன் ஜாயினிங் த சார்ஜ். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைரக்ஷன் எப்படி வேணால் இருக்குமா? இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னா எந்த டைரக்ஷனில் அலைனாக இருக்கும் அந்த டைரக்ஷனில். இப்போது இதே இது மைனஸ் கியூ வந்து இங்கே இருக்குது, ப்ளஸ் கியூ இங்கே இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? அலாங் த லைன் ஜாயினிங் த சார்ஜஸ் தான் உங்களுக்கு டைபோல் மொமெண்ட் இருக்கும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் பி வெக்டர் இஸ் ஃப்ரம் மைனஸ் கியூ டு ப்ளஸ் கியூ அலாங் த லைன் ஜாயினிங் த சார்ஜஸ். இது ஒரு முக்கியமான இன்ஃபரன்ஸ், ஜாயினிங் த சார்ஜஸ். ஓகேவா? ஸோ இதுதான் டைபோல் மொமெண்ட்டுக்குரிய ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிச்சாச்சு, ஃபார்முலா என்னன்னு தெரியும், சாரி டைரக்ஷன் பார்த்தாச்சு, அண்ட் தென் ஃபார்முலாவும் தெரியும். நெக்ஸ்ட் வந்து யூனிட். ஸோ யூனிட் ஃபார் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் என்னது? முன்னாடி பார்த்த மாதிரி கியூ இன்ட்டு டூ ஏ. கியூங்கிறது என்னது? சார்ஜ், ஒன் ஆஃப் த சார்ஜ். அப்போ அதோட யூனிட் என்ன? கூலும். மல்டிப்ளைட் பை டிஸ்டன்ஸ். டூ ஏங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ், யூஸ்வலாக டிஸ்டன்ஸ் இன் மீட்டர். ஸோ கூலும் மீட்டர் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஃபார் டைபோல் மொமெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, கூலும் மீட்டர் தான் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டோட எஸ்ஐ யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட்,
முன்னாடி பார்த்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல நம்ம டைபோல் அலைன் ஆயிருக்கோம். இப்போ ஜெட் ஆக்சிஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் எனக்கு, இது ஒய், இது எனக்கு ஜெட் ஆக்சிஸ்ல இருந்தா என்னோட சார்ஜ் இங்க மைனஸ் கியூ பிளஸ் கியூ அப்படின்னு ஆயிருந்தா என்னோட டைபோல் மூமெண்ட் வந்து அலாங் த ஜெட் ஆக்சிஸ் ஃப்ரம் மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ பாயிண்ட் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ எந்த ஆக்சிஸ்ல டைபோல் அலைன் ஆயிருக்கோ அந் அலாங் த லைன் ஜாயின் த சார்ஜஸ் தான் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மூமெண்ட் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் ஒன். நெக்ஸ்ட், மேக்னிடியூட் ஆஃப் த டைபோல் மொமெண்ட். என்னது மேக்னிடியூட்னா, நம்ம ஆல்ரெடி எழுதின ஃபார்முலால மாடுலஸ் சிம்பிள் போட்டால் அதுதான் வந்து சார்ஜ் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட வேல்யூ மேக்னிடியூட கொடுக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு கியூ மல்டிப்ளைட் பை டூ ஏ. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்னிடியூட் கண்டுபிடிக்கும் போது டைரக்ஷன் இருக்கக்கூடாது. அப்போ நான் ஐ கேப்பை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்போ நான் வந்து மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் எப்படி சொல்லலாம்னா, இஸ் the product of edho rendu thoda product of one of the charges. okay, appo idhiliyum magnitude varakudadu nyabochukonga, sorry that is sign varakudadu, and the endha rendu charge me equal charge illa adoda magnitude product of one of the charges and the distance between the charges. okay, nyabochukonga plus q la irundhu minus q varaikku and the distance of separation adhu dhaan vandu distance between the charges appingara. ஓகே, இப்போ நம்ம டைபோல் மொமெண்டோட மேக்னிடியூட் என்ன, டைரக்ஷன் என்னன்னு பார்த்தோம். இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. ஓகே, கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு, இதுக்குரிய டைபோல் மொமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் கன்சிடர் பண்ணக்கூடிய சார்ஜஸ்ல வந்து Q1, Q2, எக்ஸட்ரா அப் டு Q1 அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் சார்ஜ் இருக்கு. இதோட டைபோல் மொமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியுமானா, ஆன்சர் இஸ் எஸ். அதோட ஃபார்முலா என்ன, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி P vector is equal to QI, okay, that is the charge, நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சார்ஜ், அதோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின். ஓகேவா, அது வந்து RI vector. ஸோ RI vectorங்கிறது என்னன்னா, பொசிஷன் வெக்டர் ஆஃப் QI, ஓகே, QI ஃப்ரம் த ஆரிஜின். ஒரு ஒரு ஆரம்ப இதில், இப்போ இந்த இதுதான் ஆரிஜின் எடுத்துக்கோங்க. இந்த Q1 எந்த டிஸ்டன்ஸ் இருக்கு ஃப்ரம் த ஆரிஜின், அது வந்து R1 வெக்டர்னு எடுத்துக்கலாம். இந்த Q2 ஃப்ரம் த ஆரிஜின் பார்த்தீங்கன்னா R2 வெக்டர். அந்த மாதிரி ஒரு காமன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து என்னோட சார்ஜஸ் எந்தெந்த டிஸ்டன்ஸில் இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதுவே உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது, என்ன சார்ஜஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சார்ஜுக்கு என்னோட சார்ஜ் மல்டிப்ளைட் பை பொசிஷன் வெக்டர் பண்ணுற மாதிரி எல்லா சார்ஜஸ்க்கும் பண்ணணும். அப்போ ஐயோட வேல்யூ என்னது, ஐ ரன்ஸ் ஃப்ரம் 1 to n. ஓகே, இந்த மாதிரி நான் சம்மேஷன் பண்ணும்போது நான் வந்து கலெக்ஷன் ஆஃப் சார்ஜஸ்க்கு என்னால் டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இப்போ இதை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கப்படும்.